வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியலை என் சொந்தங்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான், தண்ணிக்குள்ள போய் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீமோ படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாரும். அந்த நீமோ படத்துல வந்து அந்த நீமோ குளோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீனனுடைய உண்மையான இருப்பிடம் வந்து இந்த கடலுக்குள்ள இருக்கு. அது வந்து அந்த கடல் தாமரைகள்ல தான் அந்த உயிர் வாழும். அந்த கடல் தாமரைக்குள்ள போய் அது எப்படி எப்படி வந்து உயிர் வாழுது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள நேரில் போய் பார்ப்போம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க. நீ கேட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், திருப்தி தானே? ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனா இது ஒண்ணு ஈஸியா நடக்கல. ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய க்ளோன் ஃபிஷ் போட்டி போட்டது எனக்கு தெரியும். நீ சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை ஒண்ணு, ரொம்ப கடுமையா. நம்ம தீவு மீனவன் சேனலில் வித்தியாச வித்தியாசமான வீடியோவை தான் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போய் இந்த வீடியோ எடுக்கிறோம். தண்ணிக்குள்ள இறங்கி இந்த வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் அது எப்படின்னா, தன்மூச்சில் தான் அந்த உள்ளே இறங்கி அந்த வீடியோவை எடுக்க போவோம். சிலிண்டர் இது மாட்டிக்கிட்டு வேணால் போனால் அது நல்லா நின்று பைய நிதானமாக எடுக்கலாம். ஆனால் இந்த தூத்துக்குடி மீனவன் வந்து எடுப்பாப்பில் வருங்க சிலிண்டர் போட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி போய் தண்ணிக்குள்ள போய் எடுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். இப்போ நான் சாதாரணமாக இந்த வீடியோ எடுக்கிறதுனா இதே எனக்கே வந்து சரியான கஷ்டம். கைகள்லாம் பாத்தியல்னா அப்படின்னு அந்த பவளப்பாறைகளை நம்ம நினைக்கிறோம், பார்க்கும்போது நல்ல அழகாக தெரியுது. அந்த பவளப்பாறைகள்லாம் கையோ காலோ வச்சோம்னா வச்ச இடத்த அப்படியே பிளேடு வெட்டின மாதிரி அப்படியே வெட்டிடும். இப்படி உள்ளதை வந்து எப்படி அவர் வந்து கஷ்டப்பட்டு எடுக்காரு அப்படின்னு சொல்கிறத நான் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் அவருடைய கஷ்டம் தெரிஞ்சு. நான் வந்து யதார்த்தமாக அந்த தீவு பகுதியில் சுற்றி உள்ள பவளப்பாறைகளை வீடியோ பிடிக்கிறதுக்காக நான் உள்ளே போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உள்ளே பார்த்தேன், கடலுக்குள்ளே பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீமோ படம் பார்த்துருக்கீங்க. அந்த நீமோ படத்தில் வந்து அந்த அதை கரெக்டாக காட்டியிருக்காங்க. அந்த மீன் வந்து எதில் உயிர் வாழுது அப்படிங்கிறத அதை காட்டியிருக்காங்க. அதைத்தான் வந்து யதார்த்தமாக தான் நான் பார்த்தேன். இந்த புல்லுகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு. நம்ம மேலே தரையில் கூட இந்த அளவுக்கு பச்சை பசேர்னு இருக்காது. அந்த கடலுக்கு அடியில் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி. அதை பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக பச்சை பசேர்னு இருக்கும். நான் யதார்த்தமாக அந்த இதை பார்த்துட்டேன். அந்த நீமோ அந்த க்ளோன் ஃபிஷ் உயிர் வாழக்கூடிய அந்த இடத்த இப்போ நான் பார்த்துட்டேன். அதனால தான் என்னோட வந்த நண்பர்கிட்ட வந்து அந்த கேமராவை கேட்குறேன், அந்த கேமராவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு கரெக்டாக அதில் ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ அந்த க்ளோன் ஃபிஷ்ஷினுடைய வீட்டை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இதுதான் அந்த க்ளோன் ஃபிஷ்ஷினுடைய வீடு. இதை வந்து கடல் தாமரை அப்படிம்பாங்க. அதை பாருங்கள், அந்த மீன் வந்து எப்படி அந்த இடத்த சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அப்படியே பாருங்கள். இதுதான் அந்த க்ளோன் ஃபிஷ்ஷு. அந்த க்ளோன் ஃபிஷ்ஷு வந்து அது எப்படின்னு சொன்னால், நான் போய் அந்த வீடியோ எடுக்கிறேன், அது வந்து தைரியமாக வந்து அது எதிர்கொண்டே நிற்கிது. நான் எல்லா மீனுமே வந்து பயந்து ஓடும், ஆனால் இந்த மீன் மட்டும் எதிர்த்து நிற்கிது. நான் எனக்கே ஒரு ஆச்சரியம், ஏன்னா எல்லா மீனுமே வந்து இந்த மனுஷனை பார்த்தோன்னே அது விலகி ஓடுது, ஆனால் இந்த மீன் மட்டும் எதுக்கு அப்படி நம்மளை எதிர்த்த மீனுக்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிறையா இந்த குழி ஓடுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீன் இருக்கிற அந்த இருப்பிடத்துக்கிட்ட வந்து குஞ்சு பொறிச்சிருக்கும், குஞ்சோ முட்டையோ பொறிச்சிருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளை விடாது, நேரம் வந்து கண்ணுக்குள்ளேயே வரும். அது கண்ணுக்குள்ளேயே வந்து கண்ணாடி இன்னாடி போட்டுக்கோம்னா கண்ணுக்கிட்டே வரும். அது எப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம வரவிடாத அளவுக்கு நம்மளை பத்த பார்க்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நானுமே பார்த்தேன். நம்ம கேமராவை கொண்டுக்கிட்டு போனாலும் அதை பாருங்கள், துரும்பளவு கூட அந்த இடத்த விட்டு அது நவண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அதே அந்த இடத்தையே வந்து சுற்றி சுற்றி வந்துச்சு. அந்த மீன் வந்து அப்போ உள்ளே வந்து இப்போ ஏதோ முட்டை விட்டுருக்குவோம் அப்படின்னு, அந்த கீழே இருக்குவாருங்க எத்தனை ஒன்று உள்ள அந்த குஞ்சுகள் வந்து உள்ளே நிறையா இருந்துச்சு, அதை ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் இது தாயாக இருக்கும் போல், அது வந்து அப்படியே மேலே சுற்றிக்கிட்டே நம்மளை உள்ள பக்கத்தில் நெருங்க விடாத அளவுக்கு அப்படியே சுற்றி 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 அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பாருங்கள், அந்த அழகிய காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக, நமக்கு வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். அந்த டயத்தில் இதை நம்ம பார்த்தது, கடல் வந்து பறந்து விரிஞ்ச கடலில் இப்படி ஒரு இடத்த நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல நேரம் இருந்தால் டைமிங் இருந்தால் தான்.
இன்னும் வந்து அந்த கடலுக்கு உள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுன்னா கடவுளுடைய இறைவனுடைய நாட்டம்னு ஒன்று வேணும். அந்த இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான், ஏன்னா தன் மூச்சில் உள்ளே போயிட்டு எதுவும் பாறையில் இருக்கிற இல்லை தலைகளை தட்டிடாத அளவுக்கு நம்ம வந்து டவக்குன்னு மேலே வந்துடணும். அந்த இருக்கிற அந்த செகண்டில் மேலே வந்து நம்ம மூச்சு வாங்கணும். அப்படி ஒரு சிரமம். அதே மாதிரியே இதுகளில் வந்து இன்னொரு நமக்கு வந்து ஒரு சிக்கலும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்குள்ள வந்து அழகான காட்சிகளை நம்ம பார்க்குறோம், ஆனால் இதுகளே வந்து ஆபத்தான உள்ள மீன்களும் உள்ளே இருக்குது. ஆபத்தான மீன்கள் இருக்குது, நிறைய உயிர் வாழ் ஜீவன்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆபத்தானது நம்ம எத்துக்குத்தா எதுலையாட்டு கையை வச்சா முடிஞ்சுன்னா போட்டான்னா போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்படி இந்த பாறு உள்ள இந்த இடங்கள்லாம் வந்து யாருமே ஒரு தண்ணிக்குள்ளே உள்ளே இறங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு சேத்து பகுதி, அப்படி இல்லைன்னா மணல் பகுதி, அந்த பாசி உள்ள பகுதிகளில் ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் இந்த பாறு உள்ள பகுதி, இந்த பவளப்பாறைகள், இந்த பாறு உள்ள பகுதிகளில் இறங்குறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தானது. நம்ம அதையுமே தாண்டி உள்ள நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு, அதனால் உள்ளே பாஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே இறங்கி இதை எடுத்தோம். இதில் வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் அந்த பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இந்த கடல் தாமரையானது அது எப்படி அந்த மீனை உள்வாங்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடு பாருங்கள். இப்போ கீழே இப்போ வந்து இந்த குளோன் ஃபிஷ்னுடைய வீடு, அதாவது அந்த ஹவுஸு, அந்த கடல் தாமரையினுடைய ஒரு முக்கியமான இடத்த வந்து நான் கையை வச்சு டச் பண்ணி விட்டேன். கையை வச்சு டச் பண்ணலை, என் காலை ஏதோ வந்து லேசாக பட்டுட்டு, பட்ட உடனே அதை என்ன செஞ்சேன்னா டவக்குன்னு சுருங்கிட்டு விரிஞ்சு எவ்வளோ அழகாக இருந்தது இப்போ பாருங்கள். அந்த மடிப்பு மடிப்பாக வந்திருக்கு பாருங்கள். இதுகளில் தான் அதனுடைய வாய்ப்பகுதி இருக்குது, அந்த மூஞ்சி பகுதி இருக்குது. அப்போ நான் என்ன செஞ்சேன், இது எப்படி சுருங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த பின்னாடி பாருங்கள். இப்போ அதை சுருங்க வைப்பேன் பாருங்கள், அது எப்படி சுருங்குது அப்படின்னு சொல்லி. இந்த மீன் ஏன் இந்த கடல் தாமரையை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, நம்ம வந்து அதை டச் பண்ண உடனே அது அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். அதுக்கு வந்து ஒரு சரியான பாதுகாப்பான இடம் அந்த மீனை வந்து அது அப்படியே டபக்குன்னு என்ன செஞ்சிருதுன்னா அந்த கடல் தாமரைக்குள்ள அது உள் வாங்கிக்கிறது. அந்த மீனை உள் வாங்கிக்கிறதா இல்லை அந்த மீன் போய் உள்ளே உட்காந்துக்கிறதான்னு தெரியலை. அந்த உள் வாங்கினதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அந்த பூமிக்குள்ளே போயிடுது. பூமிக்குள்ளே போனதுக்கப்புறம் தடையை பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் இருந்ததுக்குண்டான லேசான ஒரு அறிகுறியே இல்லாத அளவுக்கு அப்படியே பூமிக்குள்ளே அது உள்ளே போயிடுது. அது எப்படி போகுது அப்படிங்கிறத இப்போ அந்த பின்னாடி இந்த காட்டுறேன் பாருங்கள். நான் அந்த கம்பை வச்சு அதை லேசாக அப்படி தட்டுவேன். தட்டும் போது அதனுடைய மூஞ்சி பகுதி எனக்கு தெரியலை. பாருங்கள் அது எப்படி உள்வாங்குது அப்படின்னு சொல்லி. இந்த தட்டுற பற்றியெல்லாம் இதை வச்சு தான் அந்த கம்பை வச்சு லேசாக தட்டுறேன். எனக்கு அந்த அதாவது அந்த மூஞ்சி பகுதி தெரியலை. இது வந்து அது வால் பகுதியோ என்னமோ தெரியலை. ஆனால் அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த முக்கியமான அந்த மூஞ்சி பகுதியை தொட்ட உடனே அந்த பாருங்க லேசாக பார்க்க எந்த மூமெண்ட் இல்லை, லேசான மூமெண்ட் தான். அழகாக விரிஞ்சு இருக்குது பாருங்க, அது கொடை மாதிரி. இன்னுமே அது அதனுடைய மூஞ்சி பகுதியை நான் இன்னும் தொடலை. நான் சுற்றி சுற்றி வந்து தொட்டு தொட்டு பார்க்கேன் எதிராக மூஞ்சி பகுதி அப்படின்னு சொல்லி. இப்போ தான் தொட்டிருக்கேன்னு நினைக்கேன். ஆமாம், இதான் கரெக்டாக அந்த தொட்டிருக்கேன்னா இப்போ தான் அந்த மூஞ்சி பகுதியில் நான் டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ண உடனே அது அந்த அப்படி சுருங்குது வருங்க, அப்படியே அப்படி மொத்தமாக அப்படியே சுருங்குதா சுருங்க. அந்த மீன் வந்து அந்த இதுக்கு உள்ளே தான் இருக்குது, அது அந்த இடத்த விட்டு போகலை. அந்த இதுக்கு உள்ளே அந்த மீன் இருக்குது, அந்த தாமரை அது எப்படி அப்படியே வந்து உள்ள அப்படியே தரைக்கில் ஓதுவாருங்க. தரைக்கில் ஃபுல்லாக போனாலும் அந்த இருந்த அது அந்த தாவரம் அந்த செடி இருந்த அந்த கடல் தாமரை இருந்த இடம் லேசாக கூட தடம் தெரியாத அளவுக்கு அப்படியே பூமிக்கு உள்ளே வாங்கிட்டு. எனக்கு ஆச்சரியம், எங்கடா இதில் இருந்தது ஒன்றையுமே காணும்,
இந்த பாருங்க, அதில் இருந்த தடம் தெரியுதா? இல்லை இல்லை, அதுக்கிட்ட பக்கத்தில் ரெண்டு மூணு கல் கிடக்கு, அந்த கல்லை கூட இப்படி தள்ளி விட்டுட்டு பார்க்குறேன். இதில் இருந்துச்சே எங்கப்பா காண அப்படின்னா, ஒரு அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இது. இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியை பார்த்தீங்கன்னா, சுற்றி வெறும் பவளப்பாறைகள் நிறைந்த இடம். இங்கே வந்து இன்னும் வித்தியாச வித்தியாசமான வீடியோக்கள்லாம் வந்து நம்ம சேனலோடு நீங்கள் இணைஞ்சிருங்க. இன்னும் அழகழகான வீடியோக்களை உங்களுக்கு நான் எடுத்து நான் உள்ளே பதிவு பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்படி சைடில் உள்ள மணியும் டிங்கின்னு ஒரு தட்டு தட்டி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய தகவல்களை கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கிறங்க. நன்றி.